பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் இந்த ஸ்டேஜில் நிற்கும் போது சில விஷயம் ஞாபகம் வந்துடும். ஏன்னா இது ஒரு குடும்ப விழாவாக தான் அப்போ எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. இது ஒரு ஒரு பெரிய அஃபிஷியலாக ஒரு விஷயமா இல்லாமல் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா நடக்கிற விஷயமா இருக்கும். வீட்லேயே தான் ஃபங்க்ஷன் நடந்துருந்துச்சு. பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் வருவாங்க. அது ஒரு ஒரு வீட்டில் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுங்கிற மூடே இருக்காது, ஏதோ வெளி ஃபங்க்ஷனுங்கிற மூடு இருக்காது. பட் இன்னைக்கு வந்து நாங்கள்லாம் டுவெல்த்து படிக்கிறப்போ பயந்துக்கிட்டே வருவோம், ஐயோ நீ ப்ரைஸ் வாங்கலையான்னு கேட்க மாட்டாங்களான்னு ரொம்ப பயம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி காலேஜ் எல்லாம் முடிச்சு படித்து முடிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கும் போது இதோட வேர் எங்கன்னு யோசிக்க தோணுச்சு. எங்கே இதெல்லாமே ஆரம்பிச்சிச்சு, எங்கேருந்து இதெல்லாம் பிறந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அதை தாண்டி நம்ம போயாகணும். அம்மா திட்டுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க, படிச்சாகணும். சரி என்ன படிக்கிறேன்னா ஒரு டாக்டர் இன்ஜினியர் படிச்சாலும் சம்பாதிக்கலாம், பண்ண போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இல்லை நான் படிச்சே தீர்வேன்னு உண்ணாவிரதம் இருந்து சண்டை போட்டு அப்போ ஒரு மாமா வந்து ஆறுமுக கவுண்டர் வந்து நான் படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது ஒரு ஒரு மில்லு வேலை, ஒரு புல்லட்டு அப்படின்னு செட்டிலாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை மெட்ராஸ்க்கு பயணித்து மெட்ராஸில் வந்து மாதம் மாதம் அவங்க கொடுக்குற அந்த 80 ரூபாக்குள்ளேயே அத்தனையும் பிளான் பண்ணி அதுக்குள்ளேயே சாப்பிடணும், அதுக்குள்ளேயே வாடகை, அதுலேயே காலேஜ் ஃபீஸ் வரைக்கும் அத்தனையும் ப்ரே பண்ணி இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக இருக்குது, டைமிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது, டிசிப்ளின். ஒரு விஷயத்த பிளான் பண்ணால் அது அந்த மாதிரி தான் நடந்து ஆகணும். அப்படியே 6 வருஷம் படித்து முடிச்சு தான் நினச்ச ஒரு விஷயம், தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் பண்ணும்போது அவனுக்கு இருக்கிற எனர்ஜியே வேறு. இது அப்பா அம்மா சொல்கிறாங்கன்னு படிக்கிறது ஒரு விஷயம், ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயம் படிக்கிறப்போ அதோட ஈடுபாடு வந்து 100%க்கு மேலே இருக்கும். அது பண்ணி முடிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு தைரியமே டோட்டலாக வேற ஒரு தைரியம். அதை படித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த படிப்பை படித்து முடிச்சுட்டா எதுவும் சம்பாதிக்க முடியாது, இதுலேயே இருக்காதப்பான்னு வாத்தியாரே சொல்கிறாரு. எதுக்குப்பா நீ இதை போய் படிச்சுட்ட, நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு போது அப்பவும் சோர்ந்து போகாமல் அடுத்து தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சினிமா பக்கமாக இருக்குது. சினிமாவுக்கான எந்த ஒரு பயிற்சியும் கிடையாது, எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, அப்போவே வந்து ஒரு கிராமத்துலேருந்துன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அழகு ஆண்டவன் கொடுத்துருந்தான், மெமரி அப்பா கொடுத்துருந்தாரு. அந்த ரெண்டை வச்சுட்டு போராடி பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல தனக்கு ஒரு இடம் வகுத்துக்கிட்டு ஒரு 100வது படம் வரைக்கும் நடித்து முடிக்க முடியுது. ஹீரோ வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது, நான் ஹீரோவாக நடித்து ஒரு 100வது படம் வரும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இனிமேல் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கல்வி தான் வந்து லைஃபே மாற்றிருக்கு. அந்த கிராமத்தில் இருக்க வேண்டிய இளைஞனுடைய லைஃபையே வந்து ஒரு கல்வி தான் மாற்றிருக்கு. அதை யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அது மாமாவாக இருக்கலாம், ஆனாலும் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது. அப்போ நாம் திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சு தான் சிவகுமார் கல்வி அறக்கட்டளை 100வது படம் உரசா பருவக்கிக்காரி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் முன்னணியில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஒரு படத்துடைய சம்பளம் அப்படியே 25,000 ரூபாய் அது அப்படியே போட்டு வருஷ வருஷம் அதில் வர்ற வட்டி ஒரு 2,250 ரூபா கிட்டத்தட்ட 30% வட்டி. பொருளாளராக இருக்கிறதுனால பார்த்தாலும் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ இந்த 2,250 ரூபா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸ் 1,000 ரூபா, அதுக்கப்புறம் 750 ரூபா, 500 ரூபான்னு இப்படி தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதோடு நின்று போயிடக்கூடாது. வெறும் மாநிலத்தில் முதல்ல வர பசங்களை தவிர மற்றவங்களுக்கும் படிப்பு தேவைப்படுது. மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இருக்காங்க, அப்போ வந்து பார்வையற்ற குழந்தைகளுக்கும் வந்து ஸ்காலர்ஷிப் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் தொடர்ந்து அப்பாவே அப்பாவும் வீரனங்கள் ராவங்கள் 3 பேருமே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுனா என்னன்னு இப்போ எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ பிளானிங் இருக்குது, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கணும், இந்தந்த பசங்க தானு கண்டுபிடிக்கணும், எந்த ஊரில் பசங்க இருப்பாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். இப்போவாது செல்ஃபோன் இருக்குது, அப்போ செல்ஃபோனும் கிடையாது. ஆட்களை அனுப்பிச்சு விசாரித்து அவங்கள மெட்ராஸை கூட்டிகிட்டு ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்துறது, அது ஒரு 10 வருஷம் ஆகும்போது எல்லாருமே அதை வாங்குறது ஒரு பெருமையாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மாணவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இத்தனை வருஷம் அது கண்டினியூஸாக போயிட்டுருக்குன்னா அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க எல்லாருமே தகுதியான மாணவர்களை தேர்ந்தெடுத்து கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. 25 இயர்ஸ் தாண்டும் போது அண்ணா வந்து அகரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கணும், நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற முறையில் அகரம் அதை டேக் ஓவர் பண்ணி 2,250 ரூபாயாக இருந்தது வந்து 25 இயர்ஸ்க்கு அப்புறமா 50,000 ரூபாய் வரைக்கும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டுச்சு. இப்போது கிட்டத்தட்ட 5,00,000 ரூபாயை வழங்கப்படுது. அது வெறும் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் மாணவர்களோட படிப்புக்கு மட்டும் இல்லாமல் மற்ற முகாமில் இருக்கிற குழந்தைகளாகட்டும் இப்போ கல்யாணி ஆகியாவுடைய பள்ளிக்காகட்டும் அப்படி வந்து பள்ளி படிப்பு சம்பந்தமான
எவ்வளோ பேருக்கு தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றா பண்ண முடியும் அப்படின்னு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் வந்து எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி பசங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறது. நார்த் இந்தியெலாம் போனால் படிப்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரில் அதை புரிஞ்சுக்கிட்டு பெற்றவங்களும் சரி எப்படியாவது என் பையனை படிக்க வச்சிடணும்னு சொல்லி போராடி படிக்க வச்சிடறாங்க. ஐ திங்க் அதனால தான் வந்து எங்கே போனாலும் நம்ம ஊரில் வந்து டெவலப்மெண்ட் பார்க்க முடியுது. மற்ற மாநிலங்களில் நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தா ஒரு சிட்டியை தாண்டி அச்சுனா ஒன்றுமே இருக்காது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, எல்லாரும் தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கல்வி தொடர்ந்து நல்லா போய்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும். இன்னும் நிறைய ரீச் ஆக வேண்டிய எக்கச்சக்கமாக இருக்குது, இன்னும் போய் சேர வேண்டிய இடம் நிறையா இருக்குது. தேர்ந்தெடுத்து பண்ணி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே முக்கியமாக அகரம் பசங்களே வந்து கண்டக்ட் பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதான் சொன்ன பசங்களாம் எங்கே பார்த்தாலும் வந்து பேசுங்கடா, தள்ளி நின்றுடாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி யாதும் ஊரே பெங்களூர் போயிருந்தப்போ ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. ஹைவே தாண்டி போனோம்னா எங்கேயுமே பிளாஸ்டிக்கே இல்லைங்க ரோட்டில். நம்ம ஊரில் வந்து ஊருக்குள்ளேயும் சரி ஊருக்கு வெளியிலையும் சரி ஆளே இல்லாத இடத்துலையும் சரி பிளாஸ்டிக் இருக்குது. பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர்னு அது நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு இருக்குது. அது எப்படி மற்ற ஊர்லலாம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இல்லை கர்நாடகாவில் இல்லை, ஏன் நம்ம ஊரில் அவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குங்கிறது ரொம்ப வழியாக இருந்துச்சு. அகரம் உள்ளே வரும்போது சாக்கு துணியில் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் எழுதியிருந்தாங்க, நாங்கள் தியேட்டர்லையும் இதை ட்ரை பண்ணுறோம். நன்றி, தேங்க்யூ.